வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட 7 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திரமோடி தொலைபேசியில் ஆலோசனை. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடல். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பிளாஸ்மா தானம் தேசிய இயக்கமாக உருவெடுக்க வேண்டும். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு மருந்தை மனிதர்களிடம் பரிசோதிக்கும் பணி இன்று தொடக்கம். தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஏற்பாடுகள். நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 7 லட்சத்தை தாண்டியது. சர்வதேச அளவில் 1,46,00,000-க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் முதல் விண்கலம் ஜப்பானில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இனி விரிவான செய்திகள். கொரோனா தொற்றை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தமிழகம் உள்ளிட்ட 7 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திரமோடி தொலைபேசி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினார். அசாம் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலவரங்கள் குறித்தும் அம்மாநில முதலமைச்சருடன் பிரதமர் கேட்டறிந்தார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் அதனை தடுக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து தமிழகம், பீகார், அசாம், ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா, இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய 7 மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்திய பிரதமர் தொற்று பரவலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் கலந்துரையாடிய பிரதமர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சை விவரங்களையும் கேட்டறிந்தார். அப்போது இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் தற்போது நாள் 1,48,000 கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்கு மாநில அரசு முழுவீச்சில் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தமிழ்நாட்டில் விரைவில் இயல்பு நிலை திரும்ப தேவையான அனைத்து முயற்சிகளையும் மாநில அரசு எடுத்து வருவதாகவும் பிரதமரிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதேபோன்று அசாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனாவாலையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரதமர் அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், மழை வெள்ள நிலவரம் மற்றும் பக்சன் எண்ணெய் கிணறு தீ விபத்து போன்றவை குறித்தும் கேட்டறிந்தார். அத்துடன் அசாமில் வெள்ள நிலைமையை சமாளிக்க மாநில அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்தவர்கள் ரத்த பிளாஸ்மா தானம் செய்ய முன்வர வேண்டும் என மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்தவர்களின் ரத்த பிளாஸ்மாவில் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் உள்ளது. கொரோனா சிகிச்சையில் குணமடையாதவர்களுக்கு குணமடைந்தவர்களின் ரத்த பிளாஸ்மாவை செலுத்தி சிகிச்சை அளிக்கும்போது அவர்கள் விரைவில் குணமடைவது கண்டறியப்பட்டது. இதனால் பிளாஸ்மா தானம் தற்போது ஊக்குவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிளாஸ்மா தானம் பிரச்சார முகாமை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று தொடங்கி வைத்தார். இதில் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்த தில்லி போலீசார் 26 பேர் பிளாஸ்மா தானம் செய்தனர் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்த தன்னார்வ தொண்டர்கள் பலரும் இந்த முகாமில் பிளாஸ்மா தானம் செய்தனர். அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இந்தியாவில் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைவோர் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அவர்கள் பிளாஸ்மா தானம் செய்வது இன்னும் அதிகரிக்கவில்லை என கூறினார். குணமடைந்தவர்கள் இன்னும் அதிக அளவில் பிளாஸ்மா தானம் செய்ய முன்வர வேண்டும் எனவும் அமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். கொரோனா பாதிப்பில் சிக்கி தில்லி போலீசார் 12 பேர் இறந்தது மிகவும் மோசமானது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டவர்கள் 28 நாட்களுக்கு பின்பு பிளாஸ்மா தானம் செய்யலாம். அவர்கள் 18 வயது முதல் 60 வயதுக்குள்ளும் 50 கிலோ எடைக்கு அதிகமாகவும் இருக்க வேண்டும். பிளாஸ்மா தானம் 1 மணி நேரம் முதல் 3 மணி நேரத்திற்குள் முடிவடைகிறது. நாட்டில் கொரோனா இறப்பு விகிதம் முதல் முறையாக 2.5% கீழ் குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் உலக அளவில் குறைவாக உள்ளதாகவும் மத்திய மாநில அரசுகளின் தீவிர முயற்சிகளால் கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் 2.49% குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது.
கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் 2.5% கீழ் குறைந்தது இதுவே முதல் முறை என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் வழிகாட்டுதல்படி கொரோனா பரிசோதனை மையங்கள் மருத்துவ கட்டமைப்புகளை மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் அதிகரித்துள்ளன. கொரோனா பாதிப்புக்கு எளிதில் ஆளாகும் முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோய் பாதிப்பு உடையவர்கள் ஆகியோரை அடையாளம் காண பல மாநிலங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி வருகின்றன என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டில் கொரோனா பாதிப்பில் இறப்போர் விகிதம் குறைந்து வருகிறது என சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றை ஒழிக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள கோவாக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்யும் நடவடிக்கைகள் இன்று தொடங்கப்பட உள்ளது. உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸை அழிக்க தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்தியாவில் 7 நிறுவனங்கள் தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றன. ஹைதராபாத்தை சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் கண்டுபிடித்துள்ள கோவாக்சின் தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்வதற்கு தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுமதி கிடைத்துள்ளது. இந்த மருத்துவமனையின் நெறிமுறை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. 18 முதல் 55 வயது வரை உள்ள 100 தன்னார்வலர்களுக்கு கோவாக்சின் தடுப்பு மருந்தை செலுத்தி இன்று முதல் பரிசோதனை செய்யப்பட உள்ளதாக அந்த மருத்துவமனையின் சமுதாய மைய பேராசிரியர் சஞ்சய் ராய் தெரிவித்துள்ளார். பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவோருக்கு வேறு எந்த உடல் பாதிப்புகளும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் மேற்கொண்டு பரிசோதனைகள் நடத்தும் நடவடிக்கைகள் தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தன்னார்வலர்கள் சுமார் 150 நாட்கள் வரை கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ICMR கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மூத்த குடிமக்களுக்கு காசநோய்க்கு வழங்கப்படும் BCG தடுப்பு மருந்தை அளித்து பரிசோதனைகளை நடத்த முடிவு செய்துள்ளது. 60 வயது முதல் 95 வயது உள்ள மூத்த குடிமக்களுக்கு இந்த மருந்தை அளித்து தமிழகம், மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் பரிசோதனை நடத்த இருப்பதாக ICMR தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனா தொற்றை BCG மருந்து குணப்படுத்துமா என்பது பரிசோதனை முடிவில் தெரியவரும். அகில இந்திய வானொலியில் பிரதமர் நரேந்திரமோடி மக்களுக்கு உரையாற்றும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் வரும் 26ஆம் தேதி உரையாற்ற உள்ளார். மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதமர் நரேந்திரமோடி அகில இந்திய வானொலி மூலம் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் மக்களுக்கு உரையாற்றி வருகிறார். இதன்படி வருகிற 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரதமர் மீண்டும் வானொலியில் மக்களுக்கு உரையாற்றுகிறார். இதற்கான மக்கள் தங்களது கருத்துக்களை நமோ செயலி மற்றும் மைகவ் இணையதளம் மூலமும் 1800-11-7800 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டும் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய சீன எல்லையில் ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்துவது குறித்து இந்திய விமானப்படையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. கிழக்கு லடாக் எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் இந்திய சீன ராணுவத்தினரிடையே கடந்த மாதம் மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து இந்தியா சீனா இடையே பதற்றமான சூழல் நிலவியது. விமானப்படை தனது மிராஜ் 2000 சுகோய் MiG-29 ரக போர் விமானங்களை லடாக் எல்லைப் பகுதி அருகே உள்ள விமானப்படை தளங்களுக்கு அனுப்பி கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டது. அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்களும் லடாக் எல்லைப் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டன. இந்நிலையில் விமானப்படையின் மூத்த கமாண்டர்களின் ஆலோசனைக் கூட்டம் தில்லியில் வரும் 22ஆம் தேதி முதல் 2 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டிற்கு விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் பதௌரியா தலைமை தாங்குகிறார். விமானப்படையின் 7 தலைமை கமாண்டர்களும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இதில் இந்திய சீன எல்லை நிலவரம் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. குறிப்பாக இந்திய சீன எல்லையில் ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்துவது குறித்து முக்கியமாக ஆலோசிக்கப்பட உள்ளது. பிரான்சிடமிருந்து இந்தியா வாங்கும் ரஃபேல் போர் விமானங்கள் இந்த மாத இறுதியில் இந்தியா வரவுள்ளன. எனவே ரஃபேல் போர் விமானங்களின் படைப்பிரிவை லடாக் பகுதியில் எங்கு அமைப்பது என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. நாட்டில் வருமான வரி செலுத்துவோரின் வசதிக்காக இன்று முதல் தன்னார்வ இணையவழி பிரச்சாரம் தொடங்கப்படுகிறது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோர் அல்லது வருமான வரி செலுத்துவோர் சந்தித்து வரும் பிரச்சினைகளை தீர்க்கும் நோக்கத்தில் இந்த இணையவழி பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. வருமான வரி செலுத்துவோர் தங்களது கணக்கு விவரங்கள் மற்றும் வரி பிடித்தம் போன்ற தகவல்களை ஆன்லைன் மூலம் இதன் வழி தெரிந்து கொள்ளலாம். இந்த பிரச்சாரத்தின் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோருக்கு அவர்களுடைய விவரங்கள் மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவல்கள் மூலம் தெரிவிக்கப்படும். அதிகமான பண பரிவர்த்தனை செய்யும் வரி செலுத்துவோர் 2019-20 நிதியாண்டிற்கான வரி கணக்கை தாக்கல் செய்யாமல் இருப்பவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த பிரச்சாரத்தின் மூலம் தகவல்கள் அனுப்பப்பட உள்ளன. மேலும் வருமான வரி தாக்கல் செய்வோர் எளிதாக தங்களது கணக்குகளை தாக்கல் செய்யும் விதத்தில் வழிமுறைகள் இதில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆன்லைன் மூலமே வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யும் விதத்தில் தற்போது வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளன.
தில்லியில் கொரோனா வார்டுகளாக பயன்படுத்தப்படுவதற்காக வடக்கு ரயில்வே சார்பில் 503 ரயில் பெட்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோருக்கு சிகிச்சை அளிக்க படுக்கை வசதிகளில் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க ஏராளமான ரயில் பெட்டிகள் அனைத்து வசதிகளுடன் கூடிய கொரோனா சிகிச்சை தனி வார்டுகளாக மாற்றப்பட்டுள்ளன. இந்நிலையில் தில்லியில் கொரோனா நோயாளிகளுக்காக 8048 படுக்கை வசதிகள் கொண்ட 503 ரயில் பெட்டிகளை வடக்கு ரயில்வே தில்லி அரசுக்கு வழங்கியுள்ளது. இந்த ரயில் பெட்டிகள் தில்லியில் ஆனந்த் விகார் சந்திப்பு, ஷக்கூர் பஸ்தி, சராய் ரோஹில்லா, சப்தர்கஞ்ச், ஷாதாரா, ஆதர்ஷ் நகர், தில்லி கண்டோன்மெண்ட், பத்லி மற்றும் துக்லாகாபாத் ஆகிய ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த கொரோனா வார்டு ரயில் பெட்டிகள் நிறுத்தப்பட்டுள்ள 9 ரயில் நிலையங்களில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன என்றும், ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் உடனடியாக சென்றடைய சாலை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் வடக்கு ரயில்வே பொது மேலாளர் ராஜீவ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சதுர்பதி ரயில் கொரோனா வார்டு இதுவரை 171 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், இதில் 72 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கொரோனா ரயில் பெட்டி வார்டுகளில் நோயாளிகளுக்கு தரமான மற்றும் சுத்தமான உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும், கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வடக்கு ரயில்வே சார்பில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ராஜீவ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் இருந்து பங்களாதேஷுக்கு கடத்தப்படவிருந்த சுமார் 47 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் பொருட்களை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கண்டுபிடித்தனர். மேற்குவங்கத்தில் கெட் என்ற இடத்தில் இருந்து பங்களாதேஷின் தர்ஷனா என்ற இடத்திற்கு சரக்கு ரயில் ஒன்று புறப்பட தயாராக இருந்தது. அப்போது சரக்கு ரயிலை சோதனையிட்ட எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ஒரு வேகனில் கடத்தல் பொருள் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த வேகனில் இருந்து 30 அட்டை பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த காலணிகள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் செல்போன்களை அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். இவற்றின் மதிப்பு சுமார் 47 லட்சம் ரூபாய் அளவிற்கு இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதேபோல் மேற்குவங்க மாநிலத்தில் பர்த்தமான் என்ற இடத்தில் சுமார் 258 கிலோ எடையுள்ள கஞ்சாவை காவல்துறையினர் கைப்பற்றினார்கள். இது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்டுள்ள கஞ்சாவின் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் இருக்கக்கூடும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அசாம் மாநிலத்தில் தற்போது நிலைமை சற்று சீரடைந்துள்ளது. அசாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழையால் அம்மாநிலத்தில் பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் 25 மாவட்டங்களைச் சேர்ந்த 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தில் முக்கிய நதியான பிரம்மபுத்ரா உள்ளிட்ட நதிகளில் வெள்ளநீர் கரை புரண்டு ஓடுகிறது. வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 84 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தில் சிக்கி ஏராளமான கால்நடைகளும் உயிரிழந்துள்ளன. அங்குள்ள தேசிய உயிரியல் பூங்காவில் இருந்து 100 கணக்கான வனவிலங்குகள் மீட்கப்பட்டுள்ளன. மாநில முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் வெள்ளம் பாதித்த பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார். வெள்ளம் சூழ்ந்துள்ள கிராமங்களில் அவர் படகு மூலம் சென்று நிலைமையை ஆய்வு செய்தார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சென்று பார்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு உத்தரவிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் மீட்பு நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா தொற்றில் இருந்து மாணவர்களை பாதுகாக்க பிஇ பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி சேர்க்கை, பகுதிநேர சேர்க்கை மற்றும் எம்பிஏ எம்சிஏ முதுநிலை சேர்க்கை ஆகியவை இணையதளம் வாயிலாக நடைபெறும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு கடந்த 15ஆம் தேதி தொடங்கியது. இதுவரை 55,995 மாணவர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பித்துள்ளனர். இணையதள விண்ணப்ப பதிவு அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறும். இணையதள பதிவு முடிவு பெற்றவுடன் ரேண்டம் எனப்படும் சமவாய்ப்பு எண் வெளியிடப்படும். அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பும் இணையதளம் வாயிலாக நடைபெறும் என்று செய்தி மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சமவாய்ப்பு எண் அவரது கைபேசிக்கு அனுப்பப்படும் எனவும், தரவரிசை பட்டியல் TNEA என்ற இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றில் இருந்து மாணவர்களை பாதுகாக்க பிஇ பிடெக் 2ஆம் ஆண்டு நேரடி சேர்க்கை, பகுதிநேர சேர்க்கை மற்றும் எம்பிஏ எம்சிஏ முதுநிலை சேர்க்கைக்கான கலந்தாய்வும் இணையதளம் வாயிலாக நடைபெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவில் ஒரே நாளில் 40,425 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களையும் சேர்த்து இதுவரை நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 11,18,043 அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 27,497 பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ள நிலையில் 7,00,000 மேற்பட்டோர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர். சர்வதேச அளவில் 1,46,45,947 பேர் பாதிக்கப்பட்டு 6,08,942 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 4,979 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தலைநகர் சென்னையில் மட்டும் 1,254 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 85,859 தமிழகம் முழுவதும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1,70,693 அதிகரித்துள்ளது. மாநிலத்தில் நேற்று 4,059 பேர் சிகிச்சையில் பூரண குணமடைந்து வீடு திரும்பினர். இதுவரை மொத்தம் 1,17,915 பேர் குணமடைந்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 78 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையின் அண்டை மாவட்டங்களான திருவள்ளூரில் 405 பேருக்கும், செங்கல்பட்டில் 306 பேருக்கும், காஞ்சிபுரம் 220 பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் நேற்று 206 பேரும், விருதுநகரில் 265 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 3,10,455 பேர் பாதிக்கப்பட்டு 11,854 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,69,569 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 1,22,793 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3,628 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,03,134 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 63,772 பேர் பாதிக்கப்பட்டு 1,331 பேர் உயிரிழந்துள்ளனர். 23,065 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 48,355 பேர் பாதிக்கப்பட்டு 2,142 பேர் உயிரிழந்துள்ளனர். 34,901 பேர் குணமடைந்துள்ளனர். தெலுங்கானாவில் 45,076 பேர் பாதிக்கப்பட்டு 415 பேர் உயிரிழந்துள்ளனர். 32,438 பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் 38,98,550 பேர் பாதிக்கப்பட்டு 1,43,289 பேர் உயிரிழந்துள்ளனர். 18,02,338 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 20,99,896 பேர் பாதிக்கப்பட்டு 79,533 பேர் உயிரிழந்துள்ளனர். 13,71,229 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 7,71,546 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 12,342 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 5,50,344 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 3,64,328 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5,033 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,91,059 பேர் குணமடைந்துள்ளனர். பெரு நாட்டில் 3,53,590 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 13,187 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 2,41,955 பேர் குணமடைந்துள்ளனர். இங்கிலாந்தில் 2,94,792 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 45,300 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்குகிறது. பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பில் சேர விண்ணப்பங்கள் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா தொற்றால் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் மாணவர்கள் நேரடியாக வந்து விண்ணப்பிக்கும் முறைக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. ஆன்லைன் மூலம் மாணவர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் வகையில் தமிழக உயர்கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. இதன்படி www.tngasa.in மற்றும் www.tndceonline.org ஆகிய இணையதளங்களில் மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். ஜூலை 31 வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். பிளஸ் டூ மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப ஆண்டு வருமான சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ் ஆகியவை பதிவேற்றம் செய்ய ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 5 வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான சந்தேகங்களுக்கு 0422351104, 2231315 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து மத்திய அரசுக்கு தமிழக அரசு இன்று பதிலளிக்க உள்ளது. கொரோனா தொற்று காரணமாக பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. இவற்றை மீண்டும் திறப்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை.
இந்நிலையில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கல்வித்துறை செயலாளர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அதில் பள்ளிகளை திறப்பது குறித்து பெற்றோர்களிடம் கருத்து கேட்டு இன்றுக்குள் பதிலளிக்கும்படி தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து பெற்றோர்களின் கருத்துக்களை கல்வித்துறை பெற்று மாநில அரசின் கருத்துக்களையும் சேர்த்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துக்கு இன்று அனுப்ப உள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அரசின் மானிய உதவிகளால் தருமபுரி மல்பெரி சாகுபடி சிறப்பாக நடைபெறுகிறது. இதுகுறித்த ஒரு பார்வை. மத்திய அரசின் மானிய உதவிகளால் தருமபுரி மாவட்டத்தில் மல்பெரி சாகுபடி சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. தருமபுரி, பெண்ணகரம், பாலக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் மல்பெரி சாகுபடி அதிக அளவில் நடக்கிறது. இதற்கு தேவையான சொட்டு நீர் பாசனம், நுண்ணீர் பாசனம் உள்ளிட்டவைகள் மத்திய அரசின் மானிய திட்டங்களுடன் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இதன் காரணமாக ஆண்டுக்கு 772 டன் பட்டுக்கூடுகளை விற்பனை செய்யும் ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய பட்டுக்கூடு அங்காடியாக தருமபுரி பட்டுக்கூடு அங்காடி மாறியுள்ளது. கர்நாடகாவில் உள்ள ராம்நகர் பட்டுக்கூடு அங்காடிக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் ஆண்டுக்கு 772 டன் பட்டுக்கூடுகள் விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் இருந்து வெண்பட்டுக்கூடுகளை இறக்குமதி செய்ய தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பட்டுக்கூடுகளின் விலை ஏற்றம் கண்டு வந்தது. ஒரு கிலோ பட்டுக்கூடு 600 வரை விற்கப்பட்டது. தற்போது கொரோனா ஊரடங்கு காரணமாக கச்சா பட்டு விற்பனையாகாமல் தேங்கி உள்ளது. இதன் காரணமாக பட்டுக்கூடுகளின் விலை தற்போது இறங்குமுகமாக காணப்படுகிறது. வரும் காலத்தில் பட்டுக்கூடுகளின் விலை அதிகரிக்கும் என்று விவசாயிகள் நம்புகின்றனர். பட்டு விவசாயத்தை பட்டுப்போகாமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் என தருமபுரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 30 வருஷமா பட்டு வளர்த்து வரோம் சார். இப்போ வந்து சார் இந்த கொரோனாவை பத்தி ரொம்ப விலை 150 ரூபாய் 200 ரூபாய் இருக்குது. 30 வருஷமா பட்டு வச்சிருக்கோங்க. இப்போ வந்து போன வருஷம் கூட 500-600 போச்சு. இப்போ கொரோனா வந்த பின்னாடி 100-150-200 போகுது. சரி மனுஷன் விட்டுறக்கூடாது, இருந்தாலும் சரி வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்குது. பட்டுக்கூண்டினுடைய விலை வந்து கடந்த ஆண்டு வந்து 450-500 வரைக்கும் விற்றது. காரணம் வந்து இயல்பாக இருந்த சூழ்நிலையில் விவசாயிகள் வந்து சிறப்பாக வந்து இருந்த தண்ணீரை சொட்டு நீர் பாசனம் மூலமாக மிக சிறப்பாக செஞ்சு 100%க்கு 100% அறுவடை எடுத்து நல்ல வருவாய் ஈட்டியிருந்தனர். விவசாயிகள் வந்து பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதுனாலையும் இந்த தொழிலை வந்து முழுமையாக செய்ய முடியாத நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். செவ்வாய் கிரக ஆராய்ச்சிக்காக ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் முதல் முறையாக ஹோப் என்ற விண்கலம் வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. பூமியைப் போலவே மற்ற கிரகங்களில் மனிதர்கள் வாழும் சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பது தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வரிசையில் மனிதர்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கருதப்படும் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதில் உலக நாடுகள் ஆர்வம் கொண்டுள்ளன. அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியாவும் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய மங்கள்யான் விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. செவ்வாய் கிரக ஆய்வுப் பணி வரிசையில் தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளும் சேர்ந்துள்ளன. இதற்காக ஹோப் என்ற விண்கலத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடு உருவாக்கியது. இந்த விண்கலம் ஜப்பானில் உள்ள தனேகாஷிமா விண்வெளி மையத்தில் இருந்து H2A என்ற ராக்கெட் மூலம் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த ஹோப் விண்கலம் விண்வெளியில் 200 பயணம் மேற்கொண்டு செவ்வாய் கிரக சுற்றுவட்ட பாதையை சென்றடையும். இது மொத்தம் 493 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் விண்வெளியில் பயணம் செய்ய உள்ளது. அடுத்தாண்டின் முதல் காலாண்டில் இந்த விண்கலம் செவ்வாய் கிரக சுற்றுவட்ட பாதையை சென்றடையும். அப்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் தனது 50வது ஆண்டை கொண்டாடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. செவ்வாய் கிரகத்தின் பருவநிலை மாற்றங்கள், புழுதி புயல், மேலடுக்கு அரிமானம் ஆகியவற்றை இந்த ஹோப் விண்கலம் ஆய்வு செய்து தகவல்களையும் படங்களையும் பூமிக்கு அனுப்பும். சீனாவில் வசிக்கும் சிறுபான்மையினர் மீது அந்நாட்டு அரசு மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவதாக இங்கிலாந்து குற்றம் சாட்டியுள்ளது. சீனாவின் மேற்கு ஜின்ஷியாங் பகுதியில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட யூகாஸ் இனத்தவரும் துருக்கி பேசும் சிறுபான்மையினரும் வசித்து வருகின்றனர். இவர்கள் மொத்தமாக கைது செய்யப்படுவதாகவும் அவர்களுக்கு கட்டாய குடும்ப கட்டுப்பாடு செய்யப்படுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளதாக இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டொமினிக் ராப் கூறியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். லடாக் எல்லை பிரச்சினை, ஹாங்காங் பிரச்சினை, தெற்கு சீன கடல் பகுதி ஆக்கிரமிப்பு உட்பட பல பிரச்சினைகளை சந்தித்து வரும் சீனா தற்போது மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டையும் சந்தித்துள்ளது.
மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஃபாலோ ஆனை தவிர்த்தது. மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இங்கிலாந்து சென்றுள்ளது. முதல் டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அபார வெற்றி பெற்றுள்ள நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர் நகரில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுக்கு 469 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. பின்னர் தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி இரண்டாவது நாள் முடிவில் ஒரு விக்கெட்டுக்கு 32 ரன்கள் எடுத்திருந்தது. மூன்றாவது நாள் ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் நான்காவது நாளான நேற்று தொடர்ந்து பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி போராடி 270 ரன்களை எடுத்து ஃபாலோ ஆனை தவிர்த்தது. அந்த அணி முதல் இன்னிங்ஸில் 287 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வருகிறது. அந்த அணி தற்போது 219 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. மழைக்காலத்தில் நாட்டில் இயல்பை விட 6% கூடுதலாக மழை பெய்துள்ளது என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மத்திய இந்தியா, கிழக்கு, வடகிழக்கு இந்தியா மற்றும் தெற்கு தீபகற்ப பகுதியில் இயல்பை விட மழை அதிகமாக பெய்துள்ளது. ஆனால் வட மாநிலங்களில் மழைப்பொழிவு குறைவாகவே உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு பகுதியில் ஜம்மு காஷ்மீர், லடாக், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், தில்லி மற்றும் ராஜஸ்தானில் மழைப்பொழிவு 19% குறைவாகவே உள்ளது என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வரும் 48 மணி நேரத்தில் வட தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட 7 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் ஆலோசனை. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடல். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பிளாஸ்மா தானம் தேசிய இயக்கமாக உருவெடுக்க வேண்டும். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு மருந்தை மனிதர்களிடம் பரிசோதிக்கும் பணி இன்று தொடக்கம். தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஏற்பாடுகள். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 7 லட்சத்தை தாண்டியது. சர்வதேச அளவில் 1,46,00,000 மேற்பட்டோர் பாதிப்பு. செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் முதல் விண்கலம் ஜப்பானில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigai.dd@gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.